விஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பில் சிம்பு வெங்கட் பிரபு கூட்டணியில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தயாரிக்கிற படம் மாநாடு. இவர் இதுக்கு முன்னாடி கங்காரு, மிக மிக அவசரம் போன்ற படங்களையும் தயாரிச்சிருக்காரு. இதில் மிக மிக அவசரம் படத்தை இயக்கியதும் சுரேஷ் காமாட்சி தான். இந்த நிலையில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி மாநாடு திரைப்படம் பற்றியும் நடிகர் சிம்புவை பற்றியும் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நான் நடிகர் சிம்பு கூட படப்பிடிப்பை தொடங்கிய நாளில் இருந்தே பலர் என்னை தொடர்பு கொண்டு சில விஷயங்களை செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் முடியாததை எல்லாம் முடித்து காட்டணும் அப்படின்ற எண்ணத்தில் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கும் சிம்புவுக்கும் பல மனஸ்தாபம் வந்துருச்சு. அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னப்போ கூட எனக்கு அவர் மேலே தம்பி அப்படிங்கிற மரியாதை குறையாமல் தான் இருந்துச்சு. படம் கைவிடப்பட்டது அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்ட அந்த சமயத்தில் கூட நானும் சிம்புவும் டெய்லி ஃபோனில் பேசிட்டு தான் இருந்தோம். அவர்கிட்ட பிடித்த ஒரு குணாதிசயம் என்னென்னா, யாரையும் பழிவாங்கிற எண்ணமோ பின்னாடி போய் நம்மளை பற்றி விமர்சிப்பதையோ செய்ய மாட்டார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதிர்ச்சி அடைவீங்க. ட்ரிபிள்ஏ படம் வெளியானப்போ சிம்புவை கூட்டிகிட்டு வர சொன்னால் ராஜ்கிரனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு கடுமையாக விமர்சித்தவர் யூடியூபர் ப்ளூ சட்டை மாறன். என் தயாரிப்பில் அவர் படம் இயக்க முடிவான போது அவரை முதன் முதல்ல வாழ்த்தியது சிம்பு தான். என்கிட்ட ஃபோன் போட சொல்லி அவர்கிட்ட பேசி வாழ்த்தினார். யாருக்காச்சும் இந்த மனசு வருமா? அதுதான் சிம்பு. இப்படி ரெண்டு பேருக்கும் இருந்த பரஸ்பர அன்பும் மரியாதையும் தான் மாநாடு படம் மீண்டும் தொடங்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. தயாரிப்பாளர்கள் யாருமே அவங்கவுங்க தயாரிக்கிற படத்தை குறையா சொல்ல மாட்டாங்க. அதே போல் நானும். ஆனால் மற்றவங்களை போல் மேடை மேடையாக ஏறி படத்தை எடுத்து சொல்ல எனக்கு பிடிக்காது. அதே போல் இந்த படத்தில் எனக்கு அமைஞ்ச படக்குழுவை பார்த்ததும் முழு நம்பிக்கையும் திருப்தியும் ஏற்பட்டுருச்சு. சிம்பு வெங்கட் பிரபு கூட்டணி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இது சிம்புவுக்கு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் ஒரு நல்ல படமாக அமையும்னு நம்புகிறேன். ஜாதி மதத்தை அரசியலுக்காக உபயோகிக்கிறத இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது ரொம்பவுமே தவறான செயல்னு நான் நினைக்கிறேன். இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்க இந்த சமயத்தில் ஒரு மதத்தை வச்சோ அல்லது ஜாதியை வச்சோ அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது பிரிவை ஏற்படுத்துகிற வகையில் இருக்குது. இப்போ என் உடன் பிறந்த அண்ணன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்து போயிட்டான். அதனால் அவனை என்னுடைய அண்ணன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு பிடித்த ஒன்றை அவர் செய்கிறாரு, அதனால் அவரை தமிழ் இனத்தவரே இல்லைன்னு சொல்ல முடியாது. மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். அதை தழுவி தான் மாநாடு திரைப்படமும். ஆரம்பத்தில் இருந்தே சிம்புவுடைய ரசிகர்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவு எனக்கு எப்பவுமே ஒரு உத்வேகமாக இருக்குது. காரணம், அவருடைய படத்தை பற்றி ஒவ்வொரு தகவல்களையும் சிலர் சமூக வலைத்தளங்களில் கொண்டு சேர்க்குற விதத்தை பார்த்து வியந்து போயிட்டேன். ஆனால் சில சமயங்களில் முகம் சுளிக்கிற வகையில் தேவையில்லாத கருத்துக்களை வெளியிடுறத முற்றிலும் தவிர்க்க விரும்புகிறேன். சமூக ஊடகங்களில் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அந்த ரசிகர்களை அவர்களை சார்ந்து இருக்கும் நடிகர்கள் தான் வழி நடத்தணும்னு நினைக்கிறேன். அதை மிக மிக முக்கியமாக செய்யணும். ஏன்னா ரசிகர்கள் இல்லைன்னா எந்த நடிகர்களுமே இல்லை. ரசிகர்கள் சினிமாவிலேயே நேரத்தை செலவிடாமல் தினமும் குறைஞ்சது 2 மணி நேரமாச்சும் அரசியலையும் தெரிஞ்சுக்கணும். அரசியல்னாவே சாக்கடைன்னு ஒதுங்காமல் அதுலேயும் நம்ம கடமை இருக்குது அப்படின்னு தலையிடணும். நடிகர்கள் தங்களது ரசிகர்களை சரியாக வழிநடத்துவதன் மூலம் ஒருவேளை பிற்காலத்தில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் பண்பட்ட தொண்டர்களாக ரசிகர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே இன்றைய மீடியா உலகில் விமர்சனங்கள் சொல்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல முறையில் விமர்சனங்களை வெளியிட்டால் அது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பும் உண்மை. அதே போல் தற்போதைய சூழலில் பலரும் பல பிரபலங்களுடைய பொது வாழ்க்கையை பற்றி தவறாக பேசுவது
கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் என் வேலையை சரியாக செய்யலை அப்படின்னு குறை சொன்னால் அது என்னோட எதிர்காலத்துக்கு வளமாக இருக்கலாம். ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கை அது, என்னை சார்ந்தது மட்டுமே. நிச்சயமாக பிறர் தலையிடக்கூடாத ஒன்று. ஏற்கனவே மாநாடு படத்தை பற்றின முழு தகவலும் சமூக வலைதளங்களில் வெளியாயிட்டு தான் இருக்குது. அதை தவிர்த்து வேறு எந்த அப்டேட்டும் இப்போதைக்கு இல்லை. படத்தில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை ரொம்பவுமே அருமையாக அமைஞ்சிருக்கு. அதற்கு நம்ம சான்று அளிக்கவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் புது வருஷத்தன்னைக்கு படத்துடைய மோஷன் போஸ்டரை வெளியிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னும் வேலைகள் ஃபுல்லாக முடியாத காரணத்தால் அது நடக்கலை. இருந்தாலும் இந்த மாதம் ஃபுல்லாக மாநாடு பற்றின அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். படத்தை ரம்ஜான் திருநாள் அன்று வெளியிட திட்டமிட்டிருக்கேன் அப்படின்னு மாநாடு திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தெரிவிச்சிருக்காரு.